எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய்ங்க, இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நிறையா சத்துக்கள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் ரொம்ப சுவையாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பாருங்கள். குக்கரில் தான் ஒரு 1.5 கிலோ நார்த்தங்காய் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம நைஃப் வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன துண்டுகளாக போடும்போது அதில் உள்ள கொட்டைகளை நம்ம நீக்கிடலாம். கொட்டைகளை எடுத்தாச்சு, தனியாக வடிகட்டி அது வெளியே எடுத்தாச்சு. நார்த்தங்காய் பீசஸில் இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துருக்கோம் அந்த பீசஸை. அதில் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து நீங்கள் கல் உப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது, நார்மல் நம்ம உப்பும் சேர்க்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டாச்சு. நல்லா குலுக்கி விட்டு இப்போ வச்சிடலாம். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாக்களை பார்ப்போம். ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கடுகு ஒரு 3 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 3 டீஸ்பூன். இதெல்லாம் போக புளி நல்லா ஒரு லெமன் அளவு புளி ஊற வச்சு அதை வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நார்த்தங்காய் நறுக்கி வச்சுருந்ததை அந்த ஆயிலில் சேர்த்து இப்போ பிரட்ட போகிறோம். அது மேலே நம்ம இந்த பொடி போடுறோம் பார்த்திங்களா, இது என்னென்னா நம்ம மிளகாய் கடுகு எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வறுத்துருக்கேன். ட்ரையாக வறுத்து அதை பவுடர் பண்ணியிருக்கோம். அந்த பொடியை தான் இப்போ நம்ம சிலை இதில் சேர்க்குறோம். பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு வருது. அந்த மசாலாவை அதில் அப்படியே கொட்டி நல்லா கிளறுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறணும். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துடுறோம். அந்த புளி கரைசல் கடைசியாக சேர்த்து அதையும் நம்ம கிளறுறோம். புளி கரைசல் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. சிம்லேயே வச்சுருங்க. இப்போ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் அதை ஆஃப் பண்ணணும். அது வரையில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு ரொம்ப நீங்கள் மெனக்கெடவே வேண்டியதில்லை. ரொம்ப நேரம் அதை உப்பில் ஊற வைக்கணும், ஒரு நாள் பூரா, அப்புறம் தாளிக்கணும், அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லை. ரொம்ப நீங்கள் வேக வச்சு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா போதும். இவ்வளோ ஈஸியாக மசாலாவை வறுத்து பொடி பண்ணி சேர்த்து உடனே நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது அப்படி கெடாமல் நல்லா இருக்கும், உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த ஈஸியான மெத்தடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நார்த்தங்காயில் நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சேனல் ஆயிஷா முகல் கிச்சனில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.